Hi friends, இன்னைக்கு நீங்க பார்க்க போற வீடியோ வந்து ஒரு ரெசிபி வீடியோ. நானும் அனுஷாவும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி வீடியோ. இன்னைக்கு லஞ்ச் ரெடி பண்ண போறோம். இன்னைக்கு லஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபெட்டுச்சினி அல்ஃப்ரெடோ. அதுதான் இன்னைக்கு லஞ்சு. ஆனா நான் வந்து ஃபெட்டுச்சினி பாஸ்தா யூஸ் பண்ணல. நான் யூஸ் பண்ற பாஸ்தா வந்து ஸ்பெகெட்டி, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் போட்டு பண்ண போறேன். லாஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு இதே மாதிரி ஒரு பாஸ்தா டிஷ் காமிச்சிருந்தேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு. இந்த டிஷ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் கார்லிக், ஸ்பெகெட்டி பாஸ்தா யூஸ் பண்ணுறேன், பார்மசான் சீஸ், க்ரீமு, கொஞ்சோண்டு சிக்கன், பச்சை மிளகா, லெமன், பச்சை மிளகா, கொத்தமல்லி கீரை, பட்டர், சால்ட்டு, பெப்பர், அதுக்கப்புறம் ஆரிகானோ ஹர்ப்ஸ் வேணும், அதை எடுத்துகிட்டு வந்துடுற, சில்லி ஃப்ளேக்ஸ் வேணும், அதுக்கப்புறம் வந்து ஆரிகானோ. ஓகே, இப்போ நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏமா ஃப்ரேம் இவ்வளோ தான் வச்சுருக்கேன், இங்கே தாண்டி போயிடாது சரியா? ஓகே, இங்கே தான் ஃப்ரேம் இருக்குது. இந்த கார்லிக்கை பொடிசாக கட் பண்ண நிஷா. ஓகே, ஆமாம். ஒரு குக்கிங் வீடியோ எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் இங்கே ஒரு கேமரா வச்சுருக்கேன், அங்கே ஒரு கேமரா வச்சுருக்கேன். நம்ம வந்து குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நான் பாஸ்தா வந்து குக் பண்ண போட்டு போறேன். இங்க வந்து தண்ணி வந்து கொதிக்க வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம பாஸ்தாவை வந்து குக் பண்ண போட்டுடலாம். ஸோ தண்ணியில வந்து தாராளமா உப்பு போட்டுக்கோங்க. ஸோ ஸ்பெகெட்டி ஆட் பண்ணியாச்சு. ஸ்பெகெட்டி பாஸ்தா வந்து பேக்கேஜ் டைரக்ஷன் படி குக் ஆகட்டும். இது கொஞ்சம் இதாகணும்னா இப்படி அமுக்கி உள்ள முங்குற அளவுக்கு வச்சிடும் ஃபுல்லாக. பாஸ்தா வந்து உங்கள் பேக்கேஜ் டைரக்ஷன் படி 8 to 10 மினிட்ஸ் குக் ஆகும். என்ன பண்ண போகிற மகி? நீ தெரியலையே, நீ கொஞ்சம் தள்ளி வரியா, இங்கே வரியா, இங்கே வந்து சேர் எடுத்து போகிறா மகிக்கு. மகி குட்டி பாவம், தெரியணும்ல, அப்படிதான் மகிமா. ஃபஸ்ட்டு வந்து பேனில் கொஞ்சம் பட்டர் போட்டிருக்கேன். இந்த பட்டரில் வந்து கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சிக்கனை வந்து சியர் பண்ண போகிறோம். இப்போ மக்கிய உங்களுக்கு தெரியவா, நான் ஆகும்போது சமைக்கிறத தள்ளி சுற்றி சுற்றி வந்துட்டே தான் இருக்கேன். ஆயில் வந்து எதுக்கு ஆட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்டர் வந்து பேர்ன் ஆகாமல் இருக்கு. இப்போ இதில் வந்து சிக்கன் ஆட் பண்ணிடலாம். ஓகே மகி, சிக்கன் ஆட் பண்ணிட்டு பெப்பர், சால்ட் என்னாச்சு கொத்துக்கிட்டியா, சால்ட்டு, பெப்பர். சிக்கன் வந்து நல்ல சியர் ஆகணும், ரெண்டு பக்கமும் நல்ல சியர் ஆகட்டும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் இங்கே நான் வந்து கார்லிக்கை வந்து ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். அப்புறம் சில்லி, அனுஷாவா சில்லி, இந்த கொத்தமல்லி கீரையும் சாப் பண்ணேன். சிக்கன் வந்து நல்ல சியர் ஆகணும், ரெண்டு பக்கமும் நல்ல சியர் ஆகட்டும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் இங்கே நான் வந்து கார்லிக்கை வந்து ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். அப்புறம் சில்லி, அதுக்காக சில்லி, இந்த கொத்தமல்லி கீரையும் சாப் பண்ணேன். ராணி நல்லா இருக்கா? அந்த ஆரியான வச்சு ஒரு பச்சை மிளகாவையும் குட்டியாக கட் பண்ண. ஐயோ காசுல எல்லாம் பறக்கு. ஆமா, நீ கார்லிக் சொல்லி இப்படி போட்டேன்னா அனிஷாவோட ஹஸ்பண்டுக்கு வந்து நம்ம இந்தியன் ஃபுட்டை விட நார்த் இந்தியன், சவுத் இந்தியனை விட நார்த் இந்தியன் இன்டர்நேஷனல் ஃபுட்டு வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால அனிஷா வந்து இப்போ ஒரே ட்ரைனிங் இல்லை, இன்டர்நேஷ்னல் ஃபுட்டு சமைக்க. வேற என்ன விட்டுருக்கீங்க?
சிக்கன் வந்து ரொம்ப பெரிய பீசஸா போட்டுட்டேன் அதனால ஒரு கிச்சன் சிசர்ஸ் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி விட போறேன் நில்லுடா சமையல் பண்ணிட்டு போவோம் மகம்மா தங்கம் குடு சண்ட போடாத மகா ஓகே இப்போ நம்ம சிக்கனை எடுத்து வச்சாச்சு இப்போ இதே பட்டரில் என்ன போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கார்லிக்கு பச்சை மிளகா நிறைய தாராளமாக போடுங்க கார்லிக் அது வந்து ஃப்ளேவர் நல்லா இருக்கும் கார்லிக்கு போட்டவொன்னே ஒரு வாசனை வரும் பாருங்க தெரியவே இல்லை அனுஷாக் வீடியோ எடு நம்மளோட கார்லிக் நல்ல ஃப்ரை ஆகிடுச்சு இந்த டைமில் நான் வச்சுருக்கிற க்ரீம் ஒரு ஒரு கப் அளவுக்கு க்ரீம் ஆட் பண்ணோம் போன வாட்டி நான் பண்ண அந்த பாஸ்தா டிஷ்ஷுக்கு வந்து க்ரீம் ஆட் பண்ணலை இந்த வாட்டி இதில் வந்து க்ரீம் அல்ஃப்ரெடோ பாஸ்தாவுக்கு வந்து க்ரீம் வந்து கண்டிப்பாக தேவை க்ரீம் போட்டாச்சு இப்போ வந்து பார்மசான் சீஸ் இது வந்து உங்ககிட்ட இருக்குன்னா ஆட் பண்ணுங்கள் இல்லைன்னா வேண்டாம் ஓகே பார்மசான் சீஸ் ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்ம இங்கே வச்சிருக்கிற சிக்கனை ஆட் பண்ணிடலாம் ஆரிகேனோ எண்ணெய் சாக்லேட் அதுக்கப்புறம் அனுஷாக்கு வந்து ஸ்பைசி பிடிக்கும் அதனால இங்கே கார்லிக்கோட தோலி இருக்கு தோல் எங்க இதான் நான் இப்ப குக் பண்ணும்போது இதெல்லாம் சகஜம் அனுஷா என்னம்மா ஒயிட் கலரா சரி இப்போ இங்கே பாருங்க நம்ம சாஸ் வந்து அப்படியே மிக்ஸ் ஆகிட்டு வரும் இப்போ நான் ஒரு மூடியை போட்டு மூடி இது வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் அதுக்கடையில் நம்ம பாஸ்தா குக் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம டாஸ் பண்ணலாம் ஃபைனல் இன்க்ரீடியண்ட் ஒரு லெமன் ஒரு பாதி லெமன் அது ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கறதுக்கு கட் பண்ணி வச்சுப்போம் இது குக் ஆகி முடித்தோடனே காமிக்கிறேன் என்ன பண்ணுற ரெட் லைட் க்ரீன் லைட் மகி தான் அந்த பொம்மை ஓகே இப்போ வர வர எனக்கு இந்த டொமேட்டோ சாஸ் பாஸ்தா அதுக்கப்புறம் அந்த ஒயிட் சாஸ் இந்த மைதா மாவு போட்டு பண்ணக்கூடிய பாஸ்தா எல்லாத்தையும் விட இந்த மாதிரி லைட்டா அன்னைக்கு பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்னைக்கு அப்ப நல்லா இல்லையா இன்னைக்கு டேஸ்ட் பண்ண போறேன் அந்த பாஸ்தா நீ வந்து சாப்பிட்டுக்கணும் அந்த ஒயிட் ஒயின் ஊத்தி பண்ணது இதுல ஒயின் ஊத்துவியா இதுல ஒயின் கிடையாது அப்போ ஒயின் ஊத்துற மாதிரியே இருக்கும்னு சொன்னேன் அந்த அளவுக்கு லைட்டா டெலிகேட்டா என்னடி சொல்லும் நம்ம
தரேன். அது என்ன ஒன்னு பாதி குக்கிங்ல இருக்கும்போது இது எப்படி கேஸ் வந்து தீந்துச்சு. ஓ இப்படியா, அழகா இருக்கு. ஏதோ வந்து ரூம் ஸ்ப்ரே மாதிரி இருக்கு. இது பாக்க அப்படியே இருக்கு. இது நான் ஆக்சுவலி ரெசிபி வீடியோ ஷூட் பண்றதுக்கு நான் நல்லா இருக்கு. இந்த குட்டி ஸ்டவ் குட்டியா க்யூட்டா ரெசிபி. இந்த மாதிரி லைக் இன்டராக்டிவ் வாட் ஐலண்ட்ல இருந்து குக் பண்றதுக்கு வந்து நல்லா இருக்கும். கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கட்டும். என்ன பிரச்சனை வந்து சொல்லு. என்ன பிரச்சனை வந்து என்ன லெமன் வேணும் சின்ன வயசுல ரியாக்ஷன் வீடியோ எடுத்தோம். இருக்கும் பழைய லேப்டாப்ல எல்லாமே மாட்டிடுச்சு. சில சமயம் பழைய வீடியோஸ் எல்லாம் அந்த ஓல்ட் லேப்டாப்ல மாட்டி பாதி போயிடுச்சு. நம்ம பாஸ்தாவை டைரக்டா இந்த தண்ணியில இருந்து எடுத்து இந்த சாஸ் எது உண்டோ அதுல போடும்போது அந்த பாஸ்தாவோட குக்கிங் தண்ணி இருக்குல்ல, அந்த பாஸ்தால உள்ள ஸ்டார்ச் வந்து அந்த தண்ணியில இருக்கும். அப்ப வந்து நம்ம போடும்போது பாத்தீங்கன்னா அந்த இதுவும் ஸ்டார்ச்சுமே கொஞ்சம் இதுல விழும். அப்படி விழும்போது என்ன ஆகும்னா அது வந்து நம்மளோட சாஸோட சேர்ந்து எமல்சிஃபிகேஷன் ஆகும். ஆகி பாஸ்தா வந்து அந்த சாஸ்ல வந்து நல்ல கோட் ஆகும். அந்த சாஸ் வந்து பாஸ்தால நல்ல கோட் ஆகும். அப்படி சொன்னால் மேக் சென்ஸ். இது ஒரு குக்கிங் டெக்னிக். அதுக்கப்புறம் வந்து எப்போவுமே பாஸ்தா வந்து ஒரு லெமனை புளிஞ்சு விட்டுருவேன். ஒரு 2 மினிட்ஸ் வந்து தண்ணியில் வந்து குறைவாக குக் பண்ணுங்க. ஏன்னா வந்து நம்ம இதில் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணோன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணும். லெமன் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட பார்ஸ்லே, கொத்தமல்லி கீரை நான் போட்டிருக்கேன். பட் இந்த மாதிரி டிஷ்ஷுக்கெல்லாம் பார்ஸ்லே இருந்துச்சுன்னா அது நல்லாயிருக்கும். அந்த பாஸ்தாவை வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து நம்ம இந்த சாஸ்லேயே இப்படியே விட்டு இப்படியே மிக்ஸ் பண்ணும்போது அந்த எமல்சிஃபிகேஷன் ஆகி அந்த சாஸ் வந்து பாஸ்தாவில் போட்டாகும். ஏன்னா இந்த சாஸ் வந்து ரொம்ப லைட் சாஸ், அதனால் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது அது அப்படியே கிளீன் ஆகி கோட்டா. ஸோ நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு சர்வ் பண்ணும்போது கண்டிப்பாக இருக்கும். சில ஹர்ப்ஸ் வந்து ஃப்ரெஷ் வந்து நல்லாயிருக்கும். நல்லாக்கா சூப்பராக இருக்கு. சர்வ் பண்ணிடலாம். பாஸ்தா சர்வ் பண்ணிடலாம். ஒரு பாஸ்தா பிளேட் எடுத்துக்கோங்க. நம்மளோட இந்த பாஸ்தாவை ஆக்சுவலி இது வந்து என்ன சொல்ல இப்படி ஒரு குழிக்கரண்டியில் வச்சு நல்ல பீஸ் பர்ல் பண்ணி என்ன பண்ணுறாம்மா. இந்த பாஸ்தா பிளேட்டிங் வந்து எப்பவுமே வந்து இந்த ஸ்பெகதி எல்லாம் வந்து இந்த மாதிரி மவுண்டடாக தான் சர்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம சிக்கனை வந்து சைடில் வச்சிடலாம். வச்சுட்டு ஸ்பூன் எடுத்துட்டு வரேன். ஸ்பூன் சாஸ் ஓகே. நம்மளோட சாஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்சல். அவ்வளோதான். நம்மளோட
fettuccine alfredo ready. நம்மாதிரி பாஸ்தா கூட வந்து ஒயிட் வைன் வந்து நல்லா இருக்கும். இது ஆல்கஹால் ஃப்ரீயா? இது ஆல்கஹால் உடைய உணவு. ஆல்கஹால் ஃப்ரீ. கொழுப்புதான். சம்மா சம்மா. இதான் அனிஷாக்கு நான் கொடுக்குற லஞ்ச். Fettuccine Alfredo and white wine. White wine. Alcohol free white wine. White wine எப்படி இருக்கு? அனுஷா இந்த லஞ்ச் நீ சாப்பிடணும்னா நீ வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் போனா தான் கிடைக்கும் உனக்கு. ஃபோர்க். இந்த ஃபோர்க். White wine எப்படி இருக்கு? White wine நல்லா இருக்கு. ஜூஸ் மாதிரி இருக்கும். எனக்கு பாஸ்தா வேணும். நான் யூஸ் பண்றது இந்த ஆல்கஹால் ஃப்ரீ white wine. பிளேட் எடுத்தங்க எப்படி இருக்கு? நல்லா இருக்கும். ஆக்சுவலி எனக்கு இந்த மாதிரி பாஸ்தா இப்போ வந்து ரொம்ப நான் பிடிச்சிருக்கு. நான் நார்மல் டொமேட்டோ பாஸ்தா எல்லாத்தையும் விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறது. நம்ம யூஸ்வலாக இது எப்படி இருக்கும், சாஸே இல்லை, லைட்டாக இருக்குது அப்படின்னு நினைப்போம். ஆனால் வந்து அந்த ஃப்ளேவர் அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி தானே மகி? பாஸ்தா சாப்பிட்டியா மகி? அவளுக்கு பிடிக்காது. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த லஞ்ச் விலாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டின்னருக்கு இன்னொரு விலாக் வரப்போகுது. ஏ அனிஷா நினைக்கி நம்மளை வச்சு செய்ய அப்படின்னா டின்னருக்கு ஒரு சூப்பர் ரெசிபி வரும். அந்த விலாக் ரெண்டாவது பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ இதோடி முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோ விலாகில் மீட் பண்ணுறேன். பாய்.